வணக்கம் தோழர்களே சக்தி வணக்கம் தோழர்களே உங்க தமிழன் சக்தி கொரோனா இந்த பரபரப்பான சூழ்நிலையில நேற்றைக்கு பதவி ஏற்ற முதல்வர் மு க ஸ்டாலின் இன்னைக்கு தமிழகத்துல முழு ஊரடங்குக்கான அறிவிப்பை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு இந்த ஊரடங்கு காலத்துல எதெல்லாம் செயல்படும் எதெல்லாம் செயல்படாதுன்னு தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க தமிழகத்துல மே பத்தாம் தேதி காலை நாலு மணில இருந்து இருபத்தி நாலாம் தேதி காலை நாலு மணி வரைக்கும் முழு ஊரடங்கு அறிவிச்சிருக்காங்க இதுல மளிகை பலசரக்கு காய்கறி இறைச்சி மீன் விற்பனை டீ கடைகள் இது எல்லாம் மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் செயல்படலாம் அதே மாதிரி காய்கறி பூ விற்பனை செய்யற நடைபாதை கடைகளும் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் செயல்படலாம் ரேஷன் கடைகள் காலை எட்டு மணில இருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் செயல்படலாம் பூச்சிக்கொல்லி உரம் விதை மாட்டு தீவனம் இந்த மாதிரி விவசாயத்துக்கு அத்தியாவசிய கடைகள் எல்லாம் காலை ஆறு மணில இருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் இயங்கலாம் இந்த ரெண்டு வாரம் லாக்டவுன் எந்த வகையான தங்கும் விடுதி அதாவது ஹோட்டல் லாஜஸ்க்கு செயல்பட அனுமதி இல்ல ஆனா அதே நேரத்துல வணிக காரணம் இல்ல மருத்துவ சார்ந்த பணிகளுக்காக மட்டும் தங்கும் விடுதிகள் செயல்பட அனுமதி உண்டு சாலையோர உணவகங்கள் செயல்பட அனுமதி இல்ல அனைத்து ஓட்டல்களிலும் பார்சல் சேவைக்கு மட்டும் அனுமதி உண்டு உள்ள போய் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு அனுமதி இல்ல இந்த ரெண்டு வார லாக்டவுன்ல மாவட்டங்களுக்குள்ளயும் மாவட்டங்களுக்கு இடையும் அரசு தனியார் பேருந்து போக்குவரத்து இயங்க அனுமதி இல்ல அதே மாதிரி வாடகை டாக்ஸி ஆட்டோக்களும் இயங்க அனுமதி இல்ல ஆனா திருமணம் இறப்பு நிகழ்வு வேலை வாய்ப்பு மருத்துவமனைக்கு செல்றதுக்கு உரிய ஆவணங்கள் இருந்தா அனுமதி உண்டு விமானம் ரயிலில் வெளிநாடு வெளி மாநிலத்திலிருந்து வர்ற பயணிகளுக்கு இ பாஸ் முறை தொடரும் தமிழகத்துல அனைத்து பகுதியிலையும் அழகு நிலையங்கள் முடிதிருத்தும் நிலையங்கள் இயங்குறதுக்கு தடை மின்சாரம் குடிநீர் உள்ளாட்சி மகளிர் உரிமைத்துறை தவிர மற்ற மாநில அரசு அலுவலகங்கள் இயங்குவதற்கும் தடை விதிச்சிருக்காங்க அதே மாதிரி அனைத்து தனியார் அலுவலகம் தனியார் நிறுவனம் தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனம் உட்பட இவை அனைத்துக்குமே இயங்குறதுக்கு அனுமதி இல்லை ஆனா இந்த ரெண்டு வாரம் வீட்டுல இருந்தபடி பணியாற்றலாம் அப்படிங்கிற ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறைக்கு அனுமதி உண்டு பெட்ரோல் டீசல் பங்குகள் தொடர்ந்து நார்மலா செயல்பட்டு தான் இருக்கும் வங்கிகள் ஏடிஎம்கள் காப்பீடு நிறுவன சேவைகள் இவையெல்லாம் எல்லாம் ஐம்பது பர்சன்ட் பணியாளர்களுடன் இயங்க அனுமதி இதே மாதிரி மின் வணிக நிறுவனங்களின் சேவைகளுக்கும் அனுமதி இல்லை மளிகை காய்கறி இறைச்சி மீன் விநியோகம் செய்யும் நிறுவனங்களை தவிர மற்ற எந்த ஒரு நிறுவனத்துக்கும் அனுமதி இல்ல ஏற்கனவே பர்மிஷன் வாங்கிட்டு நடைபெற்று வர கட்டிட பணிகளுக்கு மற்றும் தொடர்ந்து நடைபெறதுக்கு அனுமதி உண்டு அதே மாதிரி அத்தியாவசிய பொருள் தயாரிக்கிற ஆலைகள் எல்லாம் இயங்கலாம் அதே மாதிரி ஏதாவது தொடர்ந்து செயல்பட வேண்டிய தொடர் செயல்முறை ஆலைகளும் இந்த முழு ஊரடங்கு பீரியட்ல செயல்படலாம் இந்த மாதிரி ஊழியர்கள் அடையாள அட்டையை காமிச்சுக்கிட்டு நிறுவன பேருந்துகளை பயணிச்சு தங்கள் ஆலைகளுக்கு வழிபாட்டு தலங்கள்ல மக்களுக்கு அனுமதி இல்லையே பிரார்த்தனைகள் வழக்கம் போல தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் ஆனா முழு ஊரடங்கு நாட்கள்ல குடமுழக்கு திருவிழா நடத்த அனுமதி இல்ல திருமணம் திருமணம் சார்ந்த நிகழ்வுகள்ல ஐம்பது இறப்பு சார்ந்த நிகழ்வுகள இருபது பேர் மட்டும் பங்கேற்க அனுமதி கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கு இந்த லாக்டவுன் பீரியட்ல எந்த தடையும் இல்ல டாஸ்மாக் கடைகள் இந்த ரெண்டு வாரம் மூடி தான் இருக்கும் சோ இதுதான் இந்த லாக்டவுனோட முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எவை செயல்படும் எவை செயல்படாதுங்கிற பட்டியல் இந்த லாக்டவுன் இன்னும் எக்ஸ்டென்ட் செய்யப்படுமான்னு பொறுத்திருந்துதான் பாக்கணும்